வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மைவே. இன்றைக்கி நம்ம காரசாரமாக மூணு காய்கறிகளை வச்சு ஒரு அரைச்சி விட்ட குழம்பு செய்ய போகிறோம். இந்த குழம்பு எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருள் என்ன பார்க்கலாம் வாங்க. ஒரு நூல் கோஸ், ஒரு மேராக்காய், ஒரு காலிஃப்ளவர், இதை மூணையும் அரை கிலோ அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாம் வறுத்துக்கலாம். 5 டேபிள்ஸ்பூன் வரம் மல்லி, 4 வறுபட்டுருச்சு, எடுத்துடலாம். 2 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 2 பட்டை, 7-8 கிராம்பு, 4 ஏலக்காய், இதையும் வறுத்துக்கலாம். அரை ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். 6-7 வரமிளகாய், இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாய் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இந்தளவுக்கு வறுத்தா போகுது, எடுத்துடலாம். சின்ன வெங்காயம் 150 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதையும் ஆயிலில் வதக்கிடலாம். 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு வதங்கினா போது எடுத்துடலாம். நம்ம வறுத்த மசாலாவை எல்லாம் பவுடர் மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். பவுடர் மாதிரி அரைச்சிட்டோம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். அதோட நம்ம வதக்கின வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சம், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இதையும் சேர்த்து அரைச்சிடலாம். மசாலா அரைச்சி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 சின்ன துண்டு பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட 1 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. மீடியம் சைஸில் 1 தக்காளி, அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்ச காய்கறிகளை உள்ள சேர்த்துடலாம். இது நல்லா கலக்கி விட்டுட்டோம். இப்போ 1 டம்ளர் தண்ணி சேர்த்து காய்களை வேக வச்சிடலாம். இதோட 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். காய்கள் வேகிட்டு 1-5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். காய்கறிகள் பாதி வெந்துருச்சு,
இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்ச மசாலாவை உள்ளே சேர்த்துடலாம். இந்த குழம்புக்கு தண்ணி பத்தாது, தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க, நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துறேன். குழம்பு கொதிக்கணும், ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மிக்சி ஜாரில் 1 மூடி துருவின தேங்காய் சேர்த்துடலாம். இதோட 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் அரைச்சிட்டோம். நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த அளவுக்கு முந்திரி சேர்த்து கூட அரைச்சிக்கலாம், நான் சேர்க்கலை. அரைச்சி ஊற்றின மசாலாவோட குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்ச தேங்காயை உள்ளே சேர்த்துடலாம். அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்கி விட்டுட்டு 1-3 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். நம்மோட காரசாரமான அரைச்சி வச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மல்லி இலை தூவி இறக்கிடலாம். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.